வணக்கம். நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ராக்டிக்கல் வந்து ப்ராக்டிக்கல் ஒன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் அப்பல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு, 1000 ரூபீஸ் சரி 1 லாக் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி நிறையா ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கான லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதுக்கான பில்ஸ் எப்படி போகிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்பல் வந்து இப்படி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் அப்பல் நீங்கள் டேலி ஆன் பண்ணிக்கிங்க. டேலியான் பண்ணிட்டு ஃபஸ்ட் அப்பல் நம்ம என்னது போனோம், ஆல்ரெடி இங்கே ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ் லைசன்ஸ்லேயே போய் உள்ளே போய் ஒர்க் பண்ணலாம். பட் நம்ம எஜுகேஷன் மோடை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எஜுகேஷன் மோடில் போய்ட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், ஷட் கம்பெனி பண்ணிக்கணும். Alt+F3 அப்படி யூஸ் பண்ணி, ஸோ இந்த கம்பெனி எனக்கு தேவை அப்படின்னா ஷட் கம்பெனி என்ற பண்ண ஷட் ஆகிடும். ஓகேவா? புதுசாக நம்பர் கம்பெனி கிரியேட் பண்ணால் கிரியேட் கம்பெனி உங்களுக்கு தெரியும். பட் நான் ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து அந்த டேட்டாலாம் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன், அதனால் செலக்ட் கம்பெனின்னு போகிறேன். ஸோ நீங்கள் பழைய கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செலக்ட் கம்பெனி தான் யூஸ் பண்ணணும். அவங்க ஆல்ரெடி டேலி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் கம்பெனி தான் போகணும். அங்கே போய் நீங்கள் கிரியேட் கம்பெனிலாம் பண்ணதில்லை, ஆல்ரெடி அவங்க கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ கம்பெனி நம்பர் வந்து அஸ்வின் பிரைவேட் லிமிடெட் நம்பர் 1, அதாவது ஃபஸ்ட் எக்ஸைஸ்க்காக நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போகிறேன். ஸோ அதுக்குள்ளே போயிட்டுனா இந்த கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கு. அப்படி கிரியேட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. கிரியேட் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் போய் கம்பெனி நேமை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ நான் எஸ்கேப் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சிட்டேன், அதனால் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனியில் போயிட்டு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறேன். அதுக்குள்ளே பார்த்தா குரூப்ஸ் அண்ட் லெஜர் ரெண்டு பார்ட் இருக்கும். குரூப்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும், லெஜர்னா என்ன தெரியும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய லெஜர் தான். ஓகேவா? குரூப்ஸ் இல்லை லெஜர். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன லெஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதான் வர லெஜர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஸ்வின் அப்படின்ற ஒரு லெஜர், அவர் யாருன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அடுத்தது பார்த்தா மிஷினரின்னு ஒரு லெஜர், அது வந்து ஃபிக்ஸட் அசஸ். அடுத்தது ஃபர்னிச்சர் ஃபிக்ஸட் அசஸ். அடுத்து ரெண்ட் அப்படின்றது வந்து இதில் வர நேம் வந்து ரெண்ட்டு, அது வந்து ஒரு நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ டெபாசிட் அப்படின்ட்டு எங்கே பண்ணுறாங்கன்னா பேங்க்கில் பண்ணுறாங்க, இது ஒரு லெஜர். ஸோ இது மாதிரி ஒன்று லெஜர் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லெஜர் வந்து எந்த குரூப் கீழே வரும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வின் அப்படின்றது எது கீழே வருவார் அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரியேட்டட் வரும். அடுத்து வந்து இது வந்து ஃபிக்ஸட் இதில் வந்து ஃபிக்ஸட் அசஸ் ரெண்டும். அடுத்து இது வந்து ரெண்ட் அப்படின்றது எது கீழே வரும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கீழே தான் ரெண்ட் வரும். ரெண்ட் கொடுத்துங்க. அடுத்து டெபாசிட் அப்படின்ற ஒரு வேர்டு இல்லை. டெபாசிட்னா பேங்க்கில் பணத்தை போடுறாங்க. ஸோ ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் போடுறாங்க. அப்போ எஸ்பிஐ அப்படின்றதான் இதில் வந்து குரூப். அப்போ இதெல்லாம் குரூப் அப்படின்னு பார்த்தா சாரி இதெல்லாம் லெஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு லெஜர்ஸ் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினரி அப்படின்றது ஒரு லெஜர். அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் அப்படின்றது ஒரு லெஜர். ரெண்ட் அப்படின்றது ஒரு லெஜர். எஸ்பிஐ பேங்க் அப்படின்றது ஒரு லெஜர். அடுத்தது பார்த்தோம்னா குட்ஸ் பர்ச்சஸ் 20,000 ஃப்ரம் வீரா கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரா அப்படின்றவங்க வாங்குறாங்க, அவர் ஒரு லெஜரு. ஸோ அதே டைமில் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் சொல்லிட்டு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் வந்து ரெண்டு லெஜர் கிரியேட் ஆகணும். இதே இல்லை, இதே இல்லை ஒன்று கடன் யார் வாங்குறாரு வீரா அப்படின்றதுல நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பட் எப்படி வாங்கினா கிரெடிட்டில் வாங்குறோம். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் சொல்லிட்டு இன்னொரு லெஜரை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு லெஜர் இங்கே வரும். ஸோ அதுக்கப்புறம் சோல்டு குட்ஸ் அப்போ விற்கிறாங்க யாருக்கிட்ட, மிஸ்டர் ராஜா, இவர் ஒரு லெஜரு. அதுக்கப்புறம் கிரெடிட்டில் விற்கிறாங்க, அப்போ கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெஜர் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கிரெடிட் சேல்ஸ், அப்போ கிரெடிட் சேல்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீரா அப்படின்றது நம்மகிட்ட பொருள் வாங்க. இப்போ பேங்க் என்ன இதில் வரும் உங்களுக்கு, எஸ்பிஐ பேங்க் அப்படின்றது வந்து பேங்க் அக்கௌண்ட் கீழே வரும். ஸோ அந்த குரூப்பில் வரும். இது வந்து வீரா கிரெடிட்டர்ஸ் நமக்கு பொருளை கொடுக்குறாரு, அப்போ வந்து இவர் வந்து கிரெடிட்டில் வரும். ஸோ இந்த வந்து கிரெடிட் பர்ச்சஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வரும், அது வந்து எது கீழே வரும்னா பர்ச்சஸ் அக்கௌண்ட்டில் வரும். அத்து ராஜா அப்படின்ட்டு நம்மகிட்ட பொருளை வாங்கி நம்ம கஸ்டமர், நம்ம கஸ்டமர்னால அவர் சன்ட்ரி டெபிட்டாக சொல்கிறோம், அவர் கிரெடிட்டில் வாங்கி போகிறார். அப்போ கிரெடிட் சேல் அப்படின்னு வரும், அது வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ வித்ரா பிரம் பர்சனலைஸ் பேங்க்கு வந்து ஓனர் வந்து வித்ரா பண்ணுறாரு. அப்போ ஓனர் நேம் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிச்சு, பேங்க் நேமும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த வருஷம் நமக்கு ரெண்டுமே தேவைப்படாது. ஸோ அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எந்த லெஜரும் கிரியேட் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா நம்ம பர்சனல் அப்படின்றது வீரான்ற ஒரு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிச்சு, பேங்க் வந்து கிரியேட் பண்ணிச்சு, ஆனால் திரும்ப கிரியேட் பண்ணதில்லை. அடுத்தது பார்த்தா ரிசீவ் ஃப்ரம் கேஷ் ராஜா. ராஜான்றவர் நம்ம ஆல்ரெடி கம்பெனியில் வந்துட்டார், திரும்ப அவர் கிரியேட் பண்ணதார். ஒன்ஸ் ஒரு லெஜர் உள்ளே வந்துட்டார்னா அவர் தான் ராஜா தான் நம்மகிட்ட கொடுக்குறாரு. ஆல்ரெடி நம்மகிட்ட வாங்கி போயிருக்காரு, அவர் திரும்ப வந்து கொடுக்குறாரு. அதனால் திரும்ப ஒரு அவருக்கான லெஜர் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த லெஜர் நமக்கு தேவையில்லை. ஸோ திரும்ப அந்த லெஜரை திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணக்கூடாது, விட்டுடணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வீரா அவர் பணம் கொடுக்குறாரு. ஸோ அவரும் நமக்கு
கிரியேட் பண்ணதோட ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்னென்ன லெட்ஜர்ஸ்லாம் வரும், எந்த குரூப் கீழே வரும், மொத்தமாக வர லெட்ஜர்ஸ், இந்த ட்ரான்சாக்ஷனில் வர லெட்ஜர்ஸ் பார்த்தோம்னா இவங்க தான். ஓகேங்களா? ஸோ யார், அஸ்வின், ஃபர்னிச்சர், மிஷினரி, ரெண்ட், எஸ்பி பேங்க், கிரெடிட் பர்ச்சஸ், கிரெடிட் சேல்ஸ், மிஸ்டர் வீரா அண்ட் மிஸ்டர் ராஜா. ஸோ இதுதான் மொத்தம் இருக்க, அவங்க எந்தெந்த குரூப் கீழே வருவாங்க கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கான ப்ராஃபிட் லாஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் அந்த கம்பெனியில் இந்த லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் கிரியேட் ஆல் ஐட்டம் வச்சுட்டு, ஸோ இங்கே ஆல் ஐட்டம் வச்சுங்க. இங்கே என்னென்னா எந்தெந்த பேரில் வரணும்னா, இந்த இடத்த மிஸ்டர் அஸ்வின் அக்கௌண்ட் போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் குரூப் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் போடுறீங்க அஸ்வின் அப்படி கொடுக்குறீங்க, அஸ்வின் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு இங்கே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படி கொடுக்கணும். இதுமாதிரி நீங்கள் ஓ லெஜராக கிரியேட் பண்ணணும் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்து எஸ்பிஐ பேங்க்கு, ஸோ அது எது கீழே வரும். அது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லா லெஜரும், எத்தனை கம்பெனி பேர், எத்தனை பர்சன் வரும் அவங்க தான் லெஜர். ஸோ அந்த லெஜர்லாம் கிரியேட் பண்ணி அந்த லெஜர் இப்போ ஃபர்னிச்சர் அப்படின்னு போட்டு இங்கே வந்து ஃபிக்ஸர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க. ஓகேவா? இதே மாதிரி லெஜர்லாம் கிரியேட் பண்ணி என்டர் பண்ணால் ஸ்லோர் ஆகிடும். ஸோ ஒரே ஒரு லெஜர் தான் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா சிங்கிளில் போய்ட் பண்ணிங்க, சிங்கிள் கிரியேட் எனக்கு அஸ்வின் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து எது கீழே வரும்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வரும், என்டர் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். சப்போஸ் அவருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் நம்மகிட்ட கணக்கு அமௌண்ட் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை விட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ நான் கிரியேட் பண்ணி வச்சுக்க தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், லெஜர், டிஸ்பிளே ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண லெஜர். ஸோ நாங்கள் பார்த்த அந்த 10 லெஜர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக 8 லெஜர் தான் இருக்கும், டிஃபால்ட்டாக வந்து 2 லெஜர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்குது. ஸோ ஓகே, இப்போ 9 லெஜர்ஸ் இருக்குது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10 இல்லை, இது ஒன் செகண்ட், இதை மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அஸ்வின், ஃபர்னிச்சர், ரெண்டு, எஸ்பிஐ, கழிசேல், கிரெடிட் பர்ச்சஸ், வீரா. ஓகேவா? ஸோ இங்கே பத் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ ஓகே, நமக்கு மொத்தம் இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து 2 லெஜர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். என்ன லெஜர்ஸ் அப்படின்னா கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா ப்ராப்பர்ட்டி லாஸ் அப்படின்றது ஒன்று ஆட்டோமேட்டிக், இது ரெண்டு ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். மற்ற லெஜர்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, டிஃபால்ட்டாக வந்து கேஷ்னு ஒன்று வந்துடும், ப்ராப்பர்ட்டி லாஸ் சொல்லிட்டு லெண்ட் லெஜர் வந்து டேலி ரேட் டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா அஸ்வின் இருக்குது, அப்புறம் கிரெடிட் பர்ச்சஸ் இருக்குது, கிரெடிட் சேல்ஸ் இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது. ஸோ என்ன மிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மிஷினரி நம்ம இங்கே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ மிஷினரி சொல்லிட்டு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அக்கௌண்ட், லெஜர், கிரியேட். ஸோ இங்கே போய் நம்ம மிஷினரி அப்படின்ற ஒரு லெஜரை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே போய்ட்டு மிஷினரி அக்கௌண்ட். ஸோ எதுக்குள்ள வரணும்னா அது வந்து ஃபிக்ஸட் அசஸ். ஸோ லெஜர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, விட்டுட்டோம் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்டர் பண்ணுறீங்க, லெஜர் கிரியேட் ஆகிடுச்சு, கண்ட்ரோல் ஏ அப்படி கொடுத்துங்க, கிரியேட் ஆகிட்டு முடிஞ்சிடும். ஸோ எஸ்கேப். ஸோ இப்போ மொத்தமாக இருக்கிற லெஜர்ஸ்லாம் பார்க்கணும். லெஜர் போயிட்டு டிஸ்பிளே ஆல் ஐட்டம். ஸோ மொத்தமாக எத்தனை லெஜர் இருக்குது? மொத்தமாக 11 லெஜர்ஸ். அங்கே 9 லெஜர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணது, 2 லெஜர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அஸ்வின் கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் நான் கிரியேட் பண்ணவே இல்லை, அது டிஃபால்ட்டாக வந்துடும், கேஷ் இன் ஹேண்டில் வந்துடும். அது கிரெடிட் பர்ச்சஸ், பர்ச்சஸ் அக்கௌண்ட். அது கிரெடிட் சேல்ஸ், சேல்ஸ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் ஃபிக்ஸட் அசஸ், மிஷினரி ஃபிக்ஸட் அசஸ். அது ராஜா அப்படின்றது டெபிட்டார், நம்மகிட்ட பொருளை வாங்கிட்டு போகிறார். வீரா அப்படின்றது கிரியேட் ஆஸ், நமக்கு பொருளை கொடுக்குறவர். இது டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும், ப்ராப்பர்ட்டி லாஸ், அதை நம்ம கிரியேட் பண்ண தேவை. அடுத்து ரெண்ட் அப்படின்றது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, பேங்க் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல வரும். ஸோ இதுதான் லெஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸைஸ். அப்போ ஒரு லெஜர் வந்தானா அவர் கிரியேட் பண்ண தேவை. எப்படி கிரியேட் பண்ணி போய்ட்டு அக்கௌண்ட்ஸ், லெஜர், சிங்கிள் சிங்கிளாக கூட ஒன்று கிரியேட் பண்ணலாம். அந்த எந்த லெஜர் நேம், எந்த குரூப் நேம், அது ரெண்டு தான் மென்ஷன் பண்ணுவோம், அது ரெண்டு தான் மெயின். ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆல்டர் அப்படின்னு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லெஜர் எந்த பர்டிகுலர் லெஜர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், தப்பாக கொடுத்துருக்கீங்க, குரூப் தப்பாக கொடுத்துருக்கீங்க, இல்லை ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துனா இதில் போய்ட்டு ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ பண்ணுங்கள், 7 க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, லெஜர்லாம் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ இதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். அப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் வந்துருங்க. இப்போ ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம், ஒன்று ஒன்றுக்கு அமௌண்ட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ட்ரான்ஸாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது அப்படின்னா அஸ்வின்ட்டு நம்ம ஒரு 1 lakh ருபீஸ் வாங்குகிறோம். ஓகே, இப்போ அப்போ நம்ம என்ன பண்ணோம், பணம் உள்ளே வருது அப்படின்னா இப்போ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ F6 பணம் உள்ளே வருது, என்ன யூஸ் பண்ணுவோம், இப்போ கம்பெனி உள்ளே பணம் வருது அப்படின்னா வந்து
F6 அதாவது ரிசிப்ட் அப்படி சொல்கிறோம். இப்போ போயிட்டு நீங்கள் ரிசிப்ட் போய் ப்ரெஸ் பண்ணிங்க, ரிசிப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிசிப்ட்னா பணம் உள்ளே வருது. ஸோ இங்கே போய்ட்டு எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, அங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. செக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் பேங்க்குன்னு செலக்ட் பண்ணணும். அவருங்க எதுவும் கொடுக்கல, அப்போ நீங்கள் கேஷ் அப்படி செலக்ட் பண்ணிக்கோ. ஓகே, அவர் எப்படி கொடுக்குறாருனா கேஷாக கொடுக்குறாரு. ஸோ யார் அப்படின்னா இங்கே ஃபேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ண லெட்ஜர்ஸ்லாம் இங்கே வரும். நமக்கு அங்கே க்ரியேட் பண்ணல அந்த 11 லெட்ஜர்ஸும் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ 11 லெட்ஜர்ஸ்லேருந்து கேஷ் மட்டும் வராது, கேஷ் வந்து டிஃபால்ட்டாக மேலே போயிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு எந்த லெட்ஜர்ஸ் வரும், அந்த கேஷு ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே வராதுங்க. ஸோ நமக்கு வந்து யார் தர்றனா அஸ்வின் கேபிட்டல், இவர் தான் தராரு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் தராரு, 1 லாக் தராரு. ஸோ இதுதான் ட்ரான்ஸாக்ஷன், முடிஞ்சிச்சு. இந்த வந்து நரேஷனாக எதுக்கு தராது, அந்த ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்டர், அவ்வளோதான், 1 லாக் ரிசீவ் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்த என்ட்ரி, அடுத்த என்ட்ரி பண்ண நம்ம அந்த காசை வச்சு 1 லாக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 50,000 ரூபாய்க்கு மிஷினரி வாங்க போகிறோம், 10,000 ரூபாய்க்கு பர்னிச்சர் வாங்க போகிறோம். அப்போ பணம் வெளியே போகுது. அப்போ பணம் வெளியே போகுது அப்படின்னா அது பேர் பேமெண்ட். ஓகே, பணம் உள்ளே வந்தால் ரிசிப்ட்டு, கம்பெனி விட்டு பணம் வெளியே போகுதுன்னா பேமெண்ட். அப்போ நம்ம எதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா F5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே F5 பேமெண்ட். ஓகேவா? ஸோ எங்கே எப்படி தரோம், எப்படி வாங்குறாங்க, கேஷ் கொடுத்து வாங்குறாங்களா, செக் கொடுத்து வாங்குறாங்களா? இங்கே இங்கே வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல, அப்போ நீங்கள் கேஷ் அப்படின்னு எடுத்துணும். சப்போஸ் இங்கே வந்து பை செக் அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் செக் பேங்கோட நேம் சொல்லணும். ஸோ சொல்லலை அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணணும், கேஷ்னே கொடுத்து, நீங்கள் கம்பெனி இருக்க கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்க. ஸோ என்ன வாங்க போகிறீங்க, மிஷினரி M ப்ரெஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே M. மிஷினரி எவ்வளோக்கு வாங்குறீங்க அப்படின்னா இங்கே போய் பாருங்கள். ஸோ 50,000 ரூபீஸ், அப்போ இங்கே 50,000 ரூபீஸ். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, ஃபர்னிச்சர் F ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து ஒரு 20,000 ரூபீஸ். ஸோ நம்ம கேபிட்டல் வந்து 1 லாக் வாங்கணும், உள்ளே போட்டோம். சார், 10,000 ரூபீஸ் போட்டுங்க, இங்கே போய்ட்டு இது பேக் பண்ணி 10,000 ரூபீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ என்டர், ஸோ என்டர், ஒரே என்ட்ரியாக கூட போட்டலாம். இது நீங்கள் ரெண்டு என்ட்ரியாக கூட போடலாம், ஆனால் பில்லு பிரிண்ட் ஆகும்போதுன்னா ஒரு என்ட்ரினா ஒரு ரெண்டு பிரிண்ட். சப்போஸ் ஒரு என்ட்ரி இப்போ மிஷினரி மட்டும் போட்டு என்ட்ரி பண்ணிட்டு திரும்ப கேஷ்னு வச்சு கீழே பர்னிச்சர் வச்சு என்ட்ரி போடணும். ஸோ ரெண்டு என்ட்ரி போடலாம், நான் ஒரே என்ட்ரியில் போட்டுவிட்டேன். ஸோ என்டர், 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 முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ட்ரான்ஸாக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த ட்ரான்ஸாக்ஷன் அப்படின்னா நமக்கு நம்ம ரெண்ட்டு கொடுக்குறோம், 1,000 ரூபீஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதுக்கும் பேமெண்ட் தான், அப்போ நம்ம அதுக்கும் நம்ம F5 யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே போய்ட்டு F5. ஸோ இங்கே போய்ட்டு பேமெண்ட். ஸோ கேஷ் எடுத்து தான் கொடுக்குறோம், அங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல, கேஷ்னு கொடுத்துங்க. ஸோ இங்கே ரெண்ட் எவ்வளோ ரூபீஸ்னால் 1,000 ரூபீஸ். என்டர், 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 முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது நம்ம டெபாசிட் பண்ணுறோம் பேங்க்கில் எடுத்துன்னு போயிது, 10,000 எவ்வளோ ரூபீஸ்னால் 10,000 ரூபீஸ் டெபாசிட் பண்ணுறோம். அது பேர் கான்ட்ரா, கம்பெனிலேருந்து பணத்தை எதுவுமே பேங்க்கில் போட சொல்கிறாங்க, அது பேர் கான்ட்ரா அப்படி சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போய்ட்டு கான்ட்ரா அப்படின்ற வச்சு செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் எங்கே படத்தை போட போகிறோம் அப்படின்னா பேங்க்கில் போட போகிறோம். அப்போ பேங்க்கு மேலே வரணும். ஸோ வந்து பேங்க் பேர் என்னது, நம்ம பேங்க் க்ரியேட் பண்ணுவோம் SBI பேங்க்குக்கு. ஸோ எவ்வளோ எங்கேருந்து எடுத்து போட போகிறேன்னா கையில் இருக்க கேஷ் எடுத்துன்னு போயிட்டு 10,000. ஸோ இப்போ என்னென்னா கையில் இருக்க கேஷ் எடுத்து போய் நான் பேங்க்கில் பணத்தை போட்டுட்டேன். ஓகேவா? நம்ம கம்பெனியில் இருக்க 39,000 இருந்துச்சு, அதில் வந்து 10,000 வந்து கம்பெனியில் போட்டுட்டேன். என்டர், என்டர். ஸோ பேங்க்கில் போடும்போது நம்ம கேட்கல டிகிரி இந்த டெனாமினேஷன் கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்போ 10,000 ரூபீஸ் எப்படினா $5,000, 2,000 ரூபீஸ் வந்து 5 ரூபீஸ் 5 நோட்ஸ் போடுறேன். ஓகே, என்டர், என்டர். ஸோ அதுதான் முடிஞ்சிடுச்சு, பேங்க்கில் பணத்தை போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், 20,000 ரூபாய்க்கு. யார்கிட்ட இருந்து, வீரா கிட்ட இருந்து, வீரா அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ எப்படி வாங்கினா க்ரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ க்ரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, ஸோ பர்ச்சேஸ் தான் போகணும். கம்பெனிக்குள்ளே நீங்கள் எந்த பொருள் வாங்கினா அது பேர் அது பர்ச்சேஸ். இதே என்ட்ரி ஜேர்னல்லையும் போட முடியும். ஸோ ஜேர்னலில் போடுறது மாதிரி இப்போ நீங்கள் பர்ச்சேஸ்லேயே போட்டுங்க, அது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ பர்ச்சேஸில் போகிறீங்க, இங்கே வந்து ஐட்டம் டீட்டெயிலாம் கேட்குது, ஐட்டம் நேம்ஸ்லாம் கேட்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னா ஆஸ் வவுச்சர் அப்படின்னு பிக் பண்ணிங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் எதுவும் கேட்காது. அப்போ இன்வாய்ஸ் நம்பர் அங்கே எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இன்வாய்ஸ் நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் எதுவும் இல்லைனா கூட நீங்கள் விட்டுடுங்க. ஸோ இதெல்லாம் இது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இன்வாய்ஸ் நம்பர், அந்த இன்வாய்ஸ் டேட், நீங்கள் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டும் அந்த இன்வாய்ஸ் நம்பர். ஸோ எப்படி வாங்குறீங்க, கேஷ் கொடுத்து வாங்குறீங்களா, இல்லை கேஷ் கொடுத்து வாங்கினா கேஷும் கொடுங்க. கடனாக வாங்குறீங்கன்னா யார்கிட்ட கடனாக வாங்குறீங்களோ அவங்க பேரை சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் பேங்க் செக் கொடுத்து வாங்குறனா பேங்க்கோட நேமு, இல்லை நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கினா கேஷு, நீங்கள் கடனாக வாங்குறீங்கன்னா அப்படின்னா யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க பேர், வீரா கிட்ட. ஸோ அவருடைய அட்ரஸ்லாம் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை என்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ ரூபாய்க்கு கடனாக வாங்குறீங்க பொருளை, ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்ப்பா, ஸோ 20,000 ரூபீஸ். ஸோ அப்போ இங்கே வந்து 20,000 ரூபீஸ் என்டர்.
ஸோ இதுக்கு வந்து ரெஃபரன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரன் நம்பர்ஸ் அப்படின்னா சப்போஸ் அவர் கொடுக்கும்போது ஒரு ரெஃபரன் நம்பர் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு அவர் ரிட்டர்ன் பேமெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ அவர் நம்ம அவர்கிட்ட போயிட்டு ஒரு 3 times பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு டைம் 20,000 பர்ச்சேஸ் பண்ணுறோம், 2nd time ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறோம், 3rd time ஒரு 40,000 பர்ச்சேஸ் பண்ணுறோம். அவர் ஒரு 20,000 கொடுக்குறாரு அப்படின்னா, ஸோ எந்த கணக்கில் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு கணக்காக, செகண்ட் கணக்காக, தேர்ட் கணக்காக அப்படின்னா, நீங்கள் நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா அதை அட்ஜஸ்ட் ரெஃபன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் நியூ ரெஃபரன்ஸே பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ரெஃபரன்ஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது பேர் வச்சுருவோம், A1 அப்படின்னு பேர் வச்சுட்டு என்டர் என்டர் என்டர். ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் சொல்லணும். இப்போ என்னது, கடனாக பொருளை வாங்குகிறேன். ஸோ என்ன ஐட்டம் கேட்குது, ஸோ ஐட்டம் டீட்டெயில் தெரியாது நமக்கு. ஸோ ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் சொல்லிக்கேன், அவ்வளோதான். ஸோ அப்போ மேலே கிரெடிட் சாரி யார் கட்ட பொருளை வாங்குறோம் கொடுத்து, கீழே வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டு ஒரு அமௌண்ட் போட்டு என்டர் பண்ணுங்கள். இந்த என்ட்ரி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், குட்ஸ் சோல்டு பண்ணுறோம், விற்கிறோம். யார்கிட்ட, ராஜா கிட்ட. எப்படி வைக்கிறோம், கடனாக வாங்கி போகிறாரு, அப்போ கிரெடிட்டில் விற்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணோம், F9 யூஸ் பண்ணோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, F8. இது வந்து சேல்ஸ். ஓகேவா. ஸோ இங்கேயும் இந்த மாதிரி ஐட்டம் டீட்டெயிலாம் கேட்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ ஆஸ் வவுச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ ரெஃபரன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு, இப்போ யார்ட்டு விற்க போகிறோம் நம்ம, மிஸ்டர் வீரா. ஸோ சாரி, லாஸ்ட் டைம் நம்ம ஒன் செகண்ட் வீரா கிட்ட வந்து, இப்போ ராஜா கிட்ட, நம்ம ராஜா நம்மகிட்ட பொருளை வாங்கி போகிறாரு, அப்போ ராஜா அப்படி கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து எவ்வளோக்கு பொருளை வாங்கி போகிறாரு, ஒரு 10,000 rupees பொருளை வாங்குறாரு, என்டர். ஸோ இதுக்கும் அவர் கொடுக்க, அவர் நம்மகிட்ட கஸ்டமர் வாங்கி போகிறார்ல, அவர் திருப்பி தரும்போது அவருக்கு நியூ ரெஃபரன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இவருக்கு வந்து S1, S2 அது மாதிரி ஃபாலோ பண்ண போகிறோம், என்டர். அவர் ரிட்டன் தர டேட், சப்போஸ் இத்தனை தேதிக்குள்ளே பணம் தராருனா அந்த கடனை வாங்கி போகிறாரு. ஸோ என்ன டேட்டுக்குள்ளே அந்த பணம் தராருனா அந்த டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஸோ ரிமைண்டருக்காக. ஸோ என்டர் என்டர். ஸோ இதுதான் வந்து கிரெடிட் சேல். மேலே கிரெடிட் சேல் கொடுத்து என்டர் பண்ண முடிஞ்சிடும். ஸோ என்ன ஐட்டம் என்டர் பண்ணிங்க, எம்டி என்டர். ஸோ கிரெடிட் சேல்னா என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட யார் பொருளை கடனை வாங்கி போகிறாரோ அவங்க பேர் மேலே கொடுத்துருங்க, கீழே வந்து கிரெடிட் சேல்ஸ். அதே பர்ச்சேஸ் என்ன பண்ணுங்க, நமக்கு யார் கடனாக தராரோ அவங்க பேர் மேலே போட்டுங்க, கீழே வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் போடுங்க, அவ்வளோதான் வேணும் வரும். ஆனால் பர்ச்சேஸில் யூஸ் பண்ணுவது. ஓகேவா. ஸோ 10,000 rupees நம்ம பர்ச்சேஸ் கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணிட்டோம். 20,000 rupees நம்ம என்ன போனோம், பொருளை வந்து கடனாக வாங்கினோம். இப்போ 10,000 பொருளை கடனாக விற்றுருக்கோம். ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸாக்ஷன். ஓகே. ஸோ பேங்க்கில் வந்து நம்ம பணம் போட்டல, ஸோ அதை வந்து யார் பர்சனல் யூஸ்க்காக, வீரா எடுக்கிற, அஸ்வின் எடுக்கிறார். ஓகே. அஸ்வின் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தில் 5,000 rupees அவர் 10,000 rupees நம்ம போட்டிருந்தோம், சம்திங். ஆமாம், 10,000 rupees பேங்க்கில் போட்டிருக்கோம். அதில் 5,000 rupees வந்து அஸ்வின் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு, கடனாக வாங்கி போகிறார், நம்ம அந்த வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம், அவருக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறீங்க, யாருக்கு, அஸ்வினுக்கு. ஓகே. அஸ்வின் வந்து அவருக்கு செலவு காசு கேட்குறாரு, நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு ஒரு செக் போட்டு கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் வந்து மேலே வந்து SBI பேங்க்னு வச்சுக்கணும். ஸோ கீழே வந்து அஸ்வின் வச்சுக்கணும். ஸோ அஸ்வினுக்கு நமக்கு 5,000 rupees ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒரு 1 lakh கொடுத்துருந்தாருல, அதுலேருந்து நம்ம 5,000 தர மாதிரி அர்த்தம். ஸோ என்டர் என்டர் என்டர். ஸோ நம்ம எது கொடுத்தா அந்த பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அப்போ ஒரு செக் போட்டுத்தரனா அந்த செக்கோட நம்பர்லாம் இங்கே என்டர் பண்ணும். ஓகேவா. செக் டேட்டு, செக் நம்பர்லாம் போட்டு என்டர் பண்ணுறோம். செக்காக கொடுத்துருவோம், யாருக்கு, அஸ்வினுக்கு. அவர் பர்சனல் யூஸ்க்காக நம்ம கம்பெனிலேருந்து செக் போட்டு கொடுத்துட்டோம். ஓகேவா. ஸோ அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே, அது நெஃப்ட்டு அது மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வித்ரா எடுத்து, யார் பர்சனல் யூஸ்க்காக அவர் எடுத்துறாரு. ஸோ அப்போ இந்த வருஷம் நம்ம எந்த லெஜரும் க்ரியேட் பண்ணல. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வித்ரா அப்புறம் ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம போய் வித்ரா பண்ணுறோம். ஸோ இந்த வந்து 1,000 rupees நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறோம் திரும்ப. அப்போ என்ன பண்ணோம், ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ அந்த பேங்க்லேருந்து கேஷுக்கு கன்வெர்ட் பண்ணிங்க எப்படின்னா, சேம் காண்ட்ரா. இங்கே F5, அதை பேமெண்ட் பண்ணோம். ஓகே. யாருக்கு பண்ண முன்னாடி F5. அடுத்து நமக்கு சேம் காண்ட்ரா இங்கே யூஸ் பண்ணுங்கள், F4 காண்ட்ரா யூஸ் பண்ணணும். எது காண்ட்ரா அப்படின்னா, இப்போ பேங்க்கில் இருக்கிற பணத்தை 1,000 rupees நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே. நம்ம கம்பெனிக்கு திரும்ப கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஆஃபீஸ் யூஸ்க்காக. ஸோ அப்போ என்ன பண்ணணும், காண்ட்ரா போயிட்டு, ஸோ பணம் இப்போ எங்கே போக போகுது அப்படின்னா, நம்ம கேஷுக்கு பணம் வரப்போகுது. எதுலேருந்துன்னா பேங்க்லேருந்து. அப்போ கீழே பேங்க்குன்னு வச்சுட்டா, இப்போ முன்னாடி நீங்கள் ஆப்போசிட்டாக போட்டிங்க, மேலே பேங்க்குன்னு போட்டிங்க, அப்போ பேங்க்கில் திரும்ப பணம் போட்டிங்க. இப்போ பேங்க்லேருந்து வித்ரா பண்ணி பணத்தை கம்பெனிக்குள்ளே திரும்ப கொண்டு வர்றீங்க, அப்போ 1,000 rupees. ஓகேவா. ஸோ அப்போ மறுபடியும் பணம் எங்கே வந்துச்சு, இப்போ இதுலேருந்து SBI பேங்க்லேருந்து கேஷுக்கு 1,000 rupees ரிட்டர்ன் ஆயிடுச்சு.
ஓகேவா? நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம் பேங்க்லேருந்து 1000 ருபீஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, அடுத்தது ரிசீவ் ஃப்ரம் கேஷ் ராஜா. ராஜா நம்மகிட்ட பொருளை கடனாக வாங்கி போனார்ல 10000 ரூபாய்க்கு, அதில் வந்து 5000 ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணுறாரு. கம்பெனி உள்ள காசு வந்தாலே நம்ம என்ன போனது பேர் ரிசிப்ட். ஓகேவா? ஸோ கம்பெனி உள்ள பணம் வந்தாலே அது பேர் ரிசிப்ட் தான். அப்போ F6 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரிசிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ யார் கேஷாக கொடுக்குறாரு, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மேலே கேஷ்னு வச்சுக்கணும். அவர் செக்காக கொடுக்குறாங்கன்னா மேலே பேங்க் நேம் வச்சுங்க. கேஷ் யாத்ரா ராஜா, ராஜா டெபிட்டார். ஓகேவா? ஸோ எவ்வளோ தராரு அப்படின்னா 5000 ருபீஸ் தராரு. 10000 ருபீஸ் பொருள் வாங்கினார், 5000 ருபீஸ். இப்போ போய் அட்ஜஸ்ட் ரெஃபரன் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நமக்கு ரெஃபரன் நம்பர் கொடுத்துருல, அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படி கொடுத்துனா அது அப்படின்னு அதுக்கு பேர் வந்து S1 வச்சேன். அந்த S1 10000 வாங்க முடியல, 1000 தராரு அப்படின்னு. இன்கேஸ் அவர் 2-3 டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் S1 S2 S3 காமிக்க, அதில் எந்த கடத்தில் பெண்டிங்கில் நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5000 என்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. அப்போ ராஜா 5000 கொடுத்தாரு, மீதி அவர் வந்து 5000 ருபீஸ் நமக்கு தரணும். என்டர் 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 முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீராவுக்கு நம்ம வந்து 1000 ருபீஸ் நம்ம கொடுக்குறோம். அவருக்கு நம்ம பொருள் வாங்கிட்டு வந்தோம்ல, சம்திங் எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்த பொருள். வீராக்கிட்ட வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து 20000 கிட்ட பொருள் வாங்குகிறோம். அவர் ரிட்டர்ன் வந்து நம்ம 1000 ருபீஸ் நம்ம பே பண்ணுறோம். இப்போ அப்போ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, பணத்தை கம்பெனிலேருந்து வெளியே தரணும், என்ன பண்ணுவோம், பணம் வெளியே போச்சுன்னா அது பேர் பேமெண்ட். ஓகேவா? ஸோ பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட் ஏ அப்போ இதுக்கு வந்து F5. பேமெண்ட் எப்படின்னா அங்கே செக்குன்னு சொல்ல கேஷ் கொடுத்துட்றோம். யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வீராவுக்கு. அப்போ மிஸ்டர் வீரா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். என்டர். எவ்வளோ ருபீனா 1000 ருபீஸ். அப்போ 20000 ருபீஸ் பொருள் வாங்கணும், கரெக்டாக பொருள் வாங்கணும், அதை 1000 ருபீஸாக ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ என்டர். இப்போ அட்ஜஸ்ட் ரெஃபண்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அவர்கிட்ட வாங்கும்போது நியூ ரெஃபண்ட் பண்ணணும். இப்போ அட்ஜஸ்ட் ரெஃபண்ட் பண்ணி அந்த 20000 1000 ருபீஸ் மைனஸ் பண்ணிக்கி அப்படி சொல்லிக்கலாம். இன்கேஸ் அவர்கிட்ட 2-3 டைம் கரெக்டாக வாங்கியிருந்தேன்னா அதையெல்லாம் இங்கே காமிக்கும். ஸோ அதில் வந்து எந்த 1000 ருபீஸ் இந்த எந்த கடத்தில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். A1, A2, A3 அப்படி சொல்லி மிஷின் பண்ணிக்கலாம். ஸோ 1000 ருபீஸ் என்டர் என்டர் என்டர். ஸோ ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம எல்லா என்ட்ரியும் முடிச்சாச்சு. இப்போ அப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் போடுங்க. இதெல்லாமே லெஜர் கிரியேட் பண்ணணும். அது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அண்டு பேலன்ஸ் ஷீட்டோட எவ்வளோ காமிக்குது அப்படி பார்க்கலாம். நீங்கள் எஸ்கேப் பண்ணுறீங்க, இதை விட்டு வெளியே வந்துருங்க. ஸோ நீங்கள் பண்ண பில்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அக்கௌண்ட் வவுச்சர் போட்டு பே செக் கொடுங்க. ஸோ ஒவ்வொரு பில்லாக உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் போட்ட பில்லாம் பேஜ் அப் கொடுத்தா அந்த பேஜ் அப் பேஜ் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணாலும் நீங்கள் வந்து நீங்கள் எதாவது தப்பாக ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பில்லே தேவையில்லை அப்படின்னா ஆல்ட் டி அப்படின்னு போட்டு ஒய் போட்டு அந்த பில்லே டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடினா டெலீட் பண்ணுறதுக்காக ஒரு பில் நமக்கு தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணணும். சப்போஸ் இது மாதிரி கஸ்டமருக்கு நீங்கள் போட்டு கொடுத்து டெலீட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ட்ரும் பண்ணக்கூடாது. கஸ்டமர்கிட்ட இருக்கும்போதே நீங்கள் ஆல்ட்ரு அண்ட் டெலிட் வேணால் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ஒரு பில்லை போட்டு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ கஸ்டமர் வச்சுக்கிற ஒரு பில்லு வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கிறது உங்கள் என்ட்ரி தப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. சரி ஓகே. ஸோ ஓகே, இப்போ போய் பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்னா உங்களுக்கு ஸோ என்ன கம்மிக்கு பாருங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு. மேடம் இங்கே ஆல்ட் எஃபோன் பண்ணிங்கன்னா ஆல்ட் எஃபோன்னு டீட்டெயில் வாய்ஸாக தெரியும். நீங்கள் பாருங்கள். ஸோ கேபிட்டல் வந்து மொத்தமாக நம்ம எவ்வளோ 95,000. ஏன்னா அவர் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காருனா அந்த டீட்டெயில் வாய்ஸாக பார்க்கணும், அதை வச்சு என்டர் பண்ணுங்கள். ஸோ அவர் வந்து நம்மகிட்ட 1 லாக் கொடுத்துருக்காரு. நம்ம அவருக்கு 5000 நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அவர் செலவுக்காக வாங்கிட்டார் பர்சனல் யூஸ்க்காக. அதுக்கப்புறம் சண்டே கிரியேட்டார் நம்மகிட்ட பொருளை கொடுத்தாரில்ல கடனா அவர். ஸோ ஆல்ட்டோ ஃபோன் பண்ணுங்கள். ஸோ இவர் டீட்டெயிலும் தெரியும். இவர் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட அவர்கிட்ட வந்து நம்ம 20000 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1000 ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். மீதி அவருக்கு 90000. இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்புகள், லைபிலிட்டிஸ்னால் நமக்கு கொடுக்க வேண்டிய சைடில் பொறுப்புகள். இந்த சைடில் அசட்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த சைடு நம்ம என்னென்ன வாங்கிக்கிறோம், ஸோ ஃபர்னிச்சர் வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் மிஷினரி வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் சண்டே டெபிட்டார்னா யார், நம்மகிட்ட பொருளை வாங்கி கொடுக்காம இருக்காருல்ல அவர். ஸோ அவர் 10000 ருபீஸ் பொருளை வாங்கி போனார், ஆனால் 5000 ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஸோ இங்கே இருக்கும் உள்ளே போனீங்கன்னா. ஓகேவா? சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 10 கிரெடிட்டில் பண்ணியிருக்கோம். 5000 வாங்கி 10000 வாங்கி போயிருக்காரு. ரிட்டர்ன் வந்து நமக்கு 5000 கொடுத்துட்டார். ஓகேவா? மீதி இருக்குது, ரிமைனிங் அங்கே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் நான் கேஷ் எவ்வளோ இருக்கிற மட்டும்னா 34000 இருக்குது. எப்படி 34000 இருக்குது அப்படின்னு எங்கள் என்டர் பண்ண அந்த டீட்டெயில் வைஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அஸ்வின் வந்து 1 லாக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக, மிஷினரி ஃபர்னிஷுக்காக ஒரு 60000 பேமெண்ட் பண்ணியிருக்கோம். தென் வந்து பேமெண்ட் மறுபடியும் வந்து ரெண்ட்டுக்காக 1000 ருபீஸ் கொடுத்துக்குறோம். அப்புறம் கையில் இருக்க காசு எடுத்து பேங்க்கில் வந்து 10000 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து திரும்ப ஒரு 1000 ருபீஸ் உள்ளே எடுத்து வந்திருக்கோம். திரும்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசிப்ட் கொடுத்துருவோம். அதாவது மிஸ்டர் ராஜாவுக்கு வந்து 5000 ருபீஸ் கொடுத்துருவோம். அதேமாதிரி நம்ம பேமெண்ட் வாங்கியிருக்கோம் யார்கிட்ட, அந்த வீராக்கிட்ட வந்து 1000 ருபீஸ் வீராக்கு 1000 ருபீஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா?
ஸோ யாராவது கொடுத்துருக்கோம் வாங்கியிருக்கோம் எல்லா டீட்டிலும் இங்கே வந்துடும். பேமெண்ட்டு ரிசிப்ட் எல்லாமே, பேமெண்ட்னால் பணம் உள்ளே வந்திருக்கு, சரி பணம் வெளியே போயிருக்கு, ரிசிப்ட்னா பணம் உள்ளே வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது காமிக்க பாருங்கள். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே காமிக்கும் எவ்வளோ இருக்குது, 1140. ஸோ இங்கே போய் நீங்கள் நோட் பண்ணிங்க, பேலன்ஸ் ஷீட்டில் அமௌண்ட் வந்து 1140. ஓகேவா? இங்கே போய் செக் பண்ணிக்கோ ஒன் அகேன். ஓகேவா? ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட் வேல்யூ. இப்போ நெட் ப்ராஃபிட்ஸ் நமக்கு எவ்வளோ, இதுனா லாப நஷ்டம் எவ்வளோ, இது வந்து ஜஸ்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு. ஸோ எவ்வளோ பொறுப்பு இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, அதுதான் காமிக்கும். அடுத்து ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதிலே நீங்கள் ஆல்ட் F1 அப்படின்னு கொடுத்துனா அந்த டீட்டெயில் வைஸாக காமிக்கும். நீங்கள் எவ்வளோ க்ரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க, 20,000 பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்கிறீங்க, 10,000 சேல்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு, ஸோ ரெண்ட் 1,000 ருபீஸ் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 20,000 ருபீஸு ப்ளஸ் வந்து ரெண்ட் வந்து 1,000 ருபீஸ். இப்போ டோட்டலாக உங்கள் எக்ஸ்பென்ஸ் வந்து 21,000. ஆனால் நீங்கள் சேல்ஸ் பண்ணது எவ்வளோனா 20,000 தான். அப்போ உங்கள் நெட் லாஸ் எவ்வளோ உங்களுக்கு, 11,000 ருபீஸ் லாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இது ப்ராஃபிட், இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, லாஸ் எவ்வளோனா 11,000 ருபீஸ். அப்போ இங்கே இங்கே போய் என்ன பண்ணுங்க, எந்த ஒருத்த 11,000 ருபீஸ் நமக்கு என்ன வருது, இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்கோட்டு லாஸ் ஆகுது. ஸோ நெட் லாஸ் அப்படி போட்டுங்க, இல்லை லாஸ் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ 11,000 ருபீஸ் நமக்கு வந்து லாஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த கணக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் எவ்வளோருந்து லாஸ் எவ்வளோ நம்ம பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்போ ஒரு கம்பெனி போட்டால் அதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈஸியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த சம்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் சம்ஸ் உங்களுக்கு போட தெரிஞ்சு அடுத்த சம்ஸ் நம்ம இதில் இதோட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நெக்ஸ்ட் சம்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது புரியுது ஆன்சர். ஸோ ஓகேவா, இப்போ இது எஸ்கேப் பண்ணிட்டால் வெளியே வந்துடும். இந்த டீட்டெயில் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டீங்க, ஆல்ட் எஃப் ஒன் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் தெரியும். இங்கே வச்சு ப்ராஃபிட் லாஸ் ஆல்ட் ஓப்பன் பண்ணி அந்த டீட்டெயில் தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே டன். ஓகே, இது எல்லா எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், அடுத்த எக்ஸசைஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஓகே டன்.